அலையலுவியா எத்தனை பேர் இன்னைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு ரெடியா இருக்கிறீங்க அலையலுவியா இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நாம் எல்லாருக்கும் தெரிந்தது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பழகு பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அலூயா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்காக ஆபிரகாமோடு வந்து பேசின போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உன்னை மிகவும் திரளா என்ன செய்வேன் மிகவும் அதிகமா என்ன செய்வேன் பழுக பண்ணுவேன் அலையலூயா அந்த வார்த்தையை தயவு செய்து திரும்ப வாசியுங்கள் அந்த வசனத்தின் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அலை லூயா ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோடு கூட பேசின போது ஆண்டவரின் ஹிருதயத்தில் பேசின ஒரு வார்த்தையை நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்னோடு கூட சொன்னது என்னன்னா உன்னில் இல்லாத ஒன்றை உனக்கு தேவன் தரும்போது அது உனக்கு மட்டும் பயன்படும் அளவில் கொடுக்காமல் உலகிற்கே பயன்படும் அளவிற்கு அதிகமாய் மிகவும் அதிகமாய் தந்து உன்னை ஆசிர்வதிக்கிறவர் அலை அலையலூயா ஆபரகாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது அந்த அதிகாரத்தின் மேலே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது வயசில் அவருக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை அவர் யோசிக்கக்கூடும் என்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்னு தொண்ணூற்றி ஒன்பது வயதில் குழந்தை இல்லாத ஒரு நபரை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை என்ன செய்வேன் மிகவும் அதிகமாய் பழுக பண்ணுவேன் அலையிலோயா அது மாத்திரம் இல்லை உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஒரு மகனை உண்டாக்குவேன்னு சொல்ல உன்னிலே என்ன செய்வேன் ஜாதிகளை நேஷன்ஸ் நிறைய ஜாதிகளை உருவாக்குவேன் உன்னிலிருந்து யார் வருவார்கள் ராஜாக்கள் வருவார்கள் லூயா நீங்கள் நம்மனாலும் நம்பாட்டியும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜாதி சந்ததி யார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஆமேன் அலை லூயா நீங்கள் நம்ப மாட்டீங்க இதே அதிகாரத்தில் பின்னாடி திரும்ப இன்னொருத்தனையும் சொல்கிறாரு அவனையும் என்ன செய்வேன் இருபதாம் வசனத்தை வாசிங்க

இன்னைக்கு வரைக்கும் அங்கங்கே குண்டும் பாவமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது வெடிச்சிட்டு இருக்குது அல்ல ஏன்னா நம்ம இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் எங்கேருந்து பிறந்தவங்க இந்த இஸ்மவேல் மூலமாக பிறந்தவங்க அல்ல இலவியா அவங்க வந்து இஸ்மலைட்ஸ் அதனால தான் இஸ்மாயில்ன்ற பேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் இப்ராஹிம்னு வச்சுக்குவாங்க ஆப்ரஹாமை இப்ராஹிம்னு வச்சுக்கிடுவாங்க இப்படி வந்து அவங்க வந்து ஒரு தனி குரூப்பாக ஒரு பெரும் குரூப்பாக

தயவு செய்து அவனையும் என்ன செய்ங்க ஆண்டவரே ஆசிர்வதிங்கன்னு கேட்டான் அப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு அவனையும் என்ன செய்வேன் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்க ஆமேன் ஆபிரகாம் தன் மகனுக்காக செய்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார்னா உங்கள் ஜெபத்தை கேட்பாரே கேட்க மாட்டாரா அலை சொல்லுங்க என் பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அலை ஜெபிக்கிற பெற்றோர் கிடைச்சிருக்கிறது பிள்ளைங்க செஞ்ச பெரிய சிலாக்கியம் அலையலூயா அது இருபதாம் வசனத்தின் முதல் வரி சொல்லுது இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் அலையலூயா ஆண்டவர் இங்கே வந்து சொல்றாரு உனக்கு ஒரு மகன் பிறப்பான் சாராள் மூலமா அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அவனிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அவன் பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு உடனே ஐயோ ஆண்டவரே அப்ப எனக்கு இன்னொரு மகனை கொடுத்தீங்களே அவன் நிலைமை என்ன ஆகிறதா ஆண்டவரே நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கம் அதிகம் இந்த ஆப்ரகாமுக்கு இருந்த இறக்கத்தினால தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் இன்றைக்கி பேப்பரில் க காலையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு நூ நேற்று நைட்டு போட்ட பாம்பில் ஒரு நூற்றி ஒம்பது பேரோ நூற்றி பத்து பேரோ காசா ஸ்ட்ரிப்பில் இஸ்ரேல் போட்ட பாம்பில் என்ன செஞ்சிட்டாங்க செத்துட்டாங்க இஸ்ரேவேலும் பாலஸ்தீனமும் சொல்லிக்கிறாங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் யார் சண்டையை தோங்கினதுன்னு இப்போ பிரச்சனை அது அதுக்குள்ளேற ஆயிரத்து அறநூறு பேர் செஞ்சுட்டான் செத்துட்டான் அப்பாவிகள் ஆயிரத்தாறுநூறு பேர் செத்துட்டாங்க ஆனால் யார் என்ன கண்டுபிடிக்க முடியலையா யார் இந்த பிரச்சனையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது போர் நிறுத்த ஒப்பந்தம் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு அதை பிரேக் பண்ணிட்டாங்க அதை பிரேக் பண்ணதுக்கு காரணம் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இருந்தாங்க நான் சொன்னேன் நினச்சிக்கிட்டேன் மனசில் பிரேக் பண்ணதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லை ஆண்டவர் இந்த இஸ்ம வேலை ஆசிர்வதிக்கும் போது சொன்னார் அவன் துஷ்டனாக இருப்பான் எல்லா ஜனங்களுடைய கரங்களும் அவனுக்கு எதிராக இருக்கும் அவன் எல்லாருக்கும் எதிராக இருப்பான் அலே லூயா சொல்லுங்க பைபிள் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே என்னது நீ எல்லாருக்கும் யாராக இருக்கணும் சொல்லுங்க எதிரியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் எது இப்படி யாருக்காவது ஒரு ஆசீர்வாதம் வருமா கொடுமையான ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்குமே தான் சொல்கிறேன் நீ எல்லாருக்கும் யாராக தான் இருப்பேன் எதிரியாக தான் இருப்பேன் இன்றைக்கி வரைக்கும் அவன் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கான் எந்த ஊருக்கு நீங்கள் கொண்டு போய் போடுங்க அவன் என்ன செய்வான்னா அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக யாராக தான் இருப்பான் சொல்லுங்க அலைய் லூயா அலை ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் அவனை கொண்டு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அலை சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாதுகளையும் குறித்து தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அம்மேன் அவங்களுக்கும் இறக்கத்தை வச்சிருக்கிறார் அலை லூயா ஆயிரம் வருஷம் பண்ணிக்கணும் ஏழு வருஷம் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் இந்த முகமதியர்கள்லாம் என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா யூதர்கள் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்டு அவங்க உலகம் எங்கும் போய் என்ன செய்ய போகிறாங்க ஏசுதான் தெய்வம்னு சொல்ல போகிறாங்க அலையலூயா அலையலூயா அப்படி ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார் அவர்களுக்காகவும் ஆமேன் அதற்காக நான் கத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு என்றால் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கைக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே உடன்படிக்கைகள் ஆசீர்வாதத்தின் திரவுகோள்கள் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எது ஆசீர்வாதத்தின் திறவுகோள் உடன்படிக்கைகள் ஆசீர்வாதத்தின் திரவுகோள்கள் வேதத்தில் எங்கெல்லாம் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அல்லது மனிதன் தேவனோடு உடன்படிக்கை செய்தானோ அந்த இடங்களில் எல்லாம் தேவன் ஒரு வாக்குதத்தை கொடுத்திருப்பார் தேவன் மனிதனோடு செய்த இரண்டாவது உடன்படிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வாசிங்க அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்

இங்க ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அமேன் அலையலூயா அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஆசீர்வாதம் இருக்கு அமேன் அலையலூயா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நோவா ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பி இறங்கி வந்த உடனே தேவனுக்கு பலியிடுகிறான் பலியிடும் போது தேவன் இறங்கி வந்து சச்சா மனுஷன் நிமித்தம் நம்ம பூமி என்ன செஞ்சிட்டோம் அடிச்சிட்டோம் இனி மனுஷன் நிமித்தம் எதை அடிக்க மாட்டேன் பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை செய்தார் அலை லூயா நீங்கள் என்றைக்கு தேவனோடு பலியிட்டு தேவனுக்கு பலியிட்டு உடன்படிக்கையில் நீங்கள் இணைகிறீர்களோ பலி என்பது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம் பழைய பாட்டு காலத்தில் பலியிடுதல் உடன்படிக்கைக்கு அடையாளம் தேவனோடு கூட கெட்டிங் ரைட் வித் காட் தேவனோடு கூட நாம் சரியாய் மாறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது அலை லூயா அலை நீங்க வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்றாரு பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் மாரிக்காலமும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரி கோடைக்காலமும் மாரிக்காலம் என்ன செய்வதில்லை பகலும் இரவும் ஒழிவதில்லை ஒளிந்து போவதில்லை அலையலூயா ஆதி அவன் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் இவைகளில் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை இங்க என்ன செஞ்சான் ஆண்டவர் வந்து பலியை பலியிட்டதோடைய ஃபைனல் ஸ்டேட்மென்ட் அங்க இருக்கு 18 ஆம் வசனத்தை வாசிங்க அன்னாலிலே அன்னாலிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி அன்னாலிலே கர்த்தர் யாரோடு உடன்படிக்கை பண்ணினாரா ஆபிரகாமோடு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பண்ணினாரா நான் உங்களுக்கு வாசிக்க சொல்றேன் தயவு செய்து வாசியுங்கள் 13 ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தல்லாத அன்னிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பொருட்களுடனே மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார் புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்தில் சேர்வாய் நல்ல முதிர் வயதில அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் போதும் ஆண்டு சொல்லுகிறார் நாலாம் தலைமுறையில என்ன செய்வார்கள் திரும்ப வருவார்கள் பதினெட்டாம் வசனத்துல சொல்றாரு எகிப்தின் நதி துவங்கி ஐபுராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்லதும் கேனியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை சந்ததிக்கு கொடுத்தேன் உன் சந்ததிக்கு என்ன செய்தேன் அப்போ பலியிடுதல் உடன்படிக்கை செய்தல் என்பது ஆசீர்வாதத்தின் திறவுகோல் ஆமேன் அலையலூயா பலியிடுதல்னா என்ன இப்போ நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஆராதிச்சுங்க ஆண்டவருக்கு பலியிட்டிங்க அதில் எழுவையா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா மூணு மணி நேரம் ஒரு இடத்துல உக்காரதுன்றது உலகத்தில் இருக்கிறதுலையே சினிமா தேட்டரில் மட்டும்தான் உட்கார முடியும் ஜாலியாக ஏன்னா சீட்டு ஏசியெலாம் என்ன செஞ்சுருப்பான் நல்லா போட்டிருப்பான் ஆனால் இப்படி கீழே வந்து உட்காந்து மூணு மணி நேரம் இருக்கிறதுன்றது அந்த காலத்தில் குரு சிஷியன் பேட்டனில் ஜனங்களை என்ன செய்ய வைக்கிறது உட்கார வைக்கிறது இது ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்கே இருக்கிற பலர் இதில் பழகி இருக்கிறீங்க ஆமேன் லூயா நான் சொல்கிறேன் இதுதான் பலி ஏன்னா பலின்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் வலி இருக்கும் என்ன இருக்கும் உங்களுக்கு பாதி பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து போனவன இடுப்பு வலிக்கும் கை கால் வலிக்கும் படுத்து தூங்கணும்னு நல்லா என்ன செய்யும் தோணும் தோணி இருக்குதா இல்லையா அவங்களுக்குலாம் ஆமாம் அதுதான் பலி ஆமேன் அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆண்ட துதிக்கிறீங்க ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்ன என்ன செய்கிறான் மகிமைப்படுத்துகிறான் அலை லூயா அப்ப என்ன நடக்குது ஆண்டவர் இறங்கி வந்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் உடன்படிக்கை என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் இப்போ இந்த மாசம் நம்மளோட ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை என்ன மிகவும் அதிகமாய் உன்னை என்ன செய்வேன் பழக பண்ணுவேன் அலை இப்போ இந்த உடன்படிக்கையை தேவன் நம்மோடு கூட செய்கிறதுனாலே உடன்படிக்கைக்குள்ளே நானும் கடந்து வருகிறதுனாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அலை லுயா புதிய பாட்டில் நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய உடன்படிக்கை அதுதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் வைத்திருக்கிற கத்துடைய சரீரமும் தேவனுடைய ரத்தமும் அலை லூயா இயேசுனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் தொடுகிற இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கல்வாரி சிலுவையில் தேவனோடும் மனிதனோடும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் நாம் இதை பார்க்கிறோம் ஆமன் அலை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஆமேன் அதற்கு முன்பு வரைக்கும் அந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் என்ன செஞ்சது இருந்துச்சு இப்பொழுதோ கிருவையும் இரக்கமும் உண்டாயிருக்கிறது ஆமேன் அதற்கு காரணம் ஏசு சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தம் ஆமேன் ஆண்டவர் சிலரு இது புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிற இயேசுவனுடைய ரத்தம் அந்த காலத்தில் உடன்படிக்கைக்கு ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க வெட்டுவாங்க நம்ம வாசிச்சோம் ஆடு புறா இதெல்லாம் வெட்டினாங்க ஆனால் இயேசு தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார் ஆமேன் அந்த இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அவருடைய திராட்சிய ரசத்தையும் அவருடைய அந்த பிரெட்டையும் நம்ம என்ன செய்கிறோம் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற பிரெட்டையும் சாப்பிடுகிறோம் இந்த உடன்படிக்கை நித்திய இருக்கிறது ஆமேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எண்ணில என்ன செய்கிறான் நிலைத்திருக்கிறான் ஆண்டோர் செய்திருக்கிற ஒரு பெரிய உடன்படிக்கை அவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆமேன் அலை லூயா மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இந்த மரணத்துக்குள்ள போன எல்லாருக்கும் கடைசி நேரத்தில் ஐயோ என்னை யாரோ கூட்டிட்டு போறாங்க எங்கேயோ கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி செத்தவன் பல பேர் இருக்கான் அதே தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் ஆண்டருடைய பிள்ளைகள் என்னை தேவதூதர்கள் வந்து பரலோகத்துக்கு என்ன செய்றாங்க கூட்டிட்டு போறாங்க எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசமான தேசம் தெரிகிறது பொன்மயமான வீதிகள் என்னை வரவேற்கிறது என்று சொல்லி ஆனந்தமாய் மறித்த பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆலுயா அலே லூயா நம்ம எப்படி சாக போறோன்றது எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு ஆமாம் சொல்லுங்க பாபம் அலே லூயா எப்படி சாக போகிறோன்றது எதில் தான் இருக்கு எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைச்சா மரணம் மோசமாக இருக்கும் இப்படித்தான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் தீர்மானம் செய்தால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மரணம் அவனுடைய முடிவு சமாதானம் என்று வேதத்தில் நாம் வாசித்தோம் உத்தமனை நோக்கி பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் செம்மையானவனை நோக்கி பார் அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அலை லூயா எத்தனை பேர் நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அலை லூயா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் இந்த உலகத்துல நாம் வாழ்வது எதற்காக அப்படின்னா பரலோகத்திற்கு ஆயத்தம் ஆவதற்காக அமேன் ஒரு ரிகர்சல் இங்க ஆண்டவர் இங்கே இங்க பரிசுத்தமா வாழ்ந்தாதான் அங்க போய் பரிசுத்தமா வாழ்றதுக்கு பிடிக்கும் முதல்ல அமேன் அலையலு இங்க தேவனை ஆராதிச்சாதான் அங்க போய் தேவனை ஓய்வில்லாமல் என்ன செய்ய முடியும் ஆராதிக்க முடியும் லூயா இங்க அவரோடு கூட இருக்கிறதுல இருந்தால் தான் அங்க போய் அவரோடு கூட இருக்கிறதுல எப்படி இருக்க முடியும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அதனால தான் பாஸ்டர் எப்போ வந்தாலும் ஜோம் பண்ணீங்களா பைபிள் வாசிச்சிங்களா ஆராதிச்சிங்களா இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களா பரிசுத்தமா இருக்கிறீங்களா எதுக்கு பிரதர் இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக போட்டு இருக்கீங்கன்னு ஒரு வேலை நீங்க கேட்கலாம் இதெல்லாம் பரலோகத்திற்கு நம்ம ஆயத்தமாக்குவதற்காக அலையலூயா அலையலூயா சொல்லுங்க இந்த உலகத்துல நம்ம பார்த்ததுல இருக்கிறதுல இது வரைக்கும் பெஸ்டான பிளேஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னா அது எல்லாத்தையும் விட ஆயிரம் மடங்கு சிறந்த இடம் தான் பரலோகம் மேன் அந்த பூமிக்கு செல்வதற்காக இந்த பூமியிலே தேவன் நம்மை உடன்படிக்கைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார் அலையலுயா அதுல ஒரு உடன்படிக்கை தான் நம்ம சாக்ரமன்ஸ் சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா பைபிளில் வந்து செவன் சாக்ரமன்ஸ் நிறைய சாக்ரமன்ஸ் பைபிள்ஸ் அதுல ஒன்னு பேப்டிசம் ஸ்நானம் என்பது தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கை அலையலுயா அந்த உடன்படிக்கையை தேவன் என்ன செய்கிறார் கனப்படுத்துகிறார் இந்த திருவிருந்து கத்துடைய பந்தி என்பது அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது அல்ல இலவியா அதனால தான் நாம் என்ன செய்யணும் தேவனோடு கூட உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அல்ல இலவியா சரி வேகமாக மிகவும் அதிகமாய் எந்தெந்த பகுதியில் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க ஆமேன் எடுத்து வாசிங்க பாப்போம் ஆதி ஆமாம் பதினேழு ஆறு ஆங்கில வேதாமத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழுக பண்ணி அப்படின்னு இருக்கும் ஐ வில் மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அப்படின்ட்டு இருக்கு எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல் மிகவும் அதிகமாய் உன்னை என்ன செய்வேன் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா அதோடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ பலனுள்ள ஒரு நபராக இருப்பாய் எப்படி இருப்பாய் உங்களை உங்க உங்கள் பயன்பாட்டை தெய்வன் அதிகரிக்க போகிறார் எத்தனை பேர் யூஸ் இதை ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன் நான் ஆண்டவருக்காக என் குடும்பத்துக்காக அல்லது உங்கள் தொழிலில் உங்கள் பயன்பாட்டை அதிகப்படுத்த போகிறார் அலையலோயா அலையலூயா சரி நான் எப்படி சொல்றேனே இந்த மைக்கு இந்த மைக்குக்கு இன்னும் அதிகபட்சம் ரெண்டு மாதம் வேலடிட்டி கொடுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த மைக் என்ன செய்வேன் கண்டிப்பாக தூக்கி போட்டுருவேன் ஏன்னா இது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக என்ன செஞ்சிருச்சு உழைச்சிருச்சு இது ரொம்ப வருஷம் உழைச்சிதுன்னா இதனுடைய பயன்பாடு என்ன செய்யும் குறையும் இந்த உலகத்துடைய நேதி இது ஆனால் பரலோகத்தினுடைய நியதி என்ன தெரியுமா ஹாண்ட் சொல்லார் நீ எத்தனை வருஷம் உழைச்சாலும் உன்னுடைய பயன்பாடு அதிகமாக தான் மாறப்போகுது ஆமேன் அலை லூயா தொண்ணூற்றொம்பது வயசில் ஆப்பரகம் வந்து ஆசீர்வதிக்க மாதிரி சொல்கிறாரு அவன் வெயின் டு மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றாரு ஆமேன் அவன் கேட்டிருப்பான் ஆண்டாட ஹாண்டவரே இது வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கிறேன் வேஸ்டாக தான் இருக்கிறேன் ஆண்டவரே என் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என் குடும்பத்தில் சொத்து எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் எனக்கு என்ன இல்லை பிள்ளைகள் இல்லை நான் எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க முடியும்னு அவன் கேட்க முடியும் ஆண்டில் சொன்னார் ஐஎம் கோயிங் டு மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அமேன் நான் உன்னை பயன்பாடு உள்ள நபராக மாற்றப் போகிறேன் அலை இலவியா அவனை கத்தர் அப்படியே மாற்றினார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை தேவன் அதிகமாய் பயன்படுத்த போகிறார் ஆசைப்படுங்க இந்த நான் நான் என் மனசுக்குள்ளார ஒவ்வொரு நாள் நினச்சிருக்கிறேன் என்னென்னா உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழணும் ஆமேன் அலை உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் உழைக்கணும் ஆமேன் அலை ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரிட்டையர்மெண்ட்டுன்றதை என்ன செய்யப்படாது சொல்லுங்க எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கீங்க ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டைமெண்ட் கொடுக்குறானே அப்படின்னு நீங்க உலகத்துல வேலை செய்யும் போது நீங்க நினைப்பீங்க போட்டு என்ன செஞ்சிடணும் வந்துடும்ண்டா எவன்டா இந்த ஆஃபீஸில் போய் இருப்பான் எங்கள் அம்மா பயங்கர சின்சியர் ஒர்க்கர் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு ஒரு கடை அதுக்கப்புறம் கடைசியாக வர நாட்கள்லாம் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே சலிச்சுக்கிட்டே போவாங்க சில நேரம்லாம் அழுதே அழுதுருவாங்க எனக்கு போக பிடிக்கலன்ற மாதிரி என்னென்னா அந்த புதிய பாடத்திட்டங்கள்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணாங்களா அப்போ ஏண்டா ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட வயசு போகும்போது உலக வேலைகளுக்கு போகிறது என்ன செய்யுது வெறுத்து போகுது அதே சில நபர்களை நான் பாக்குறேன் இந்த அங்கெல்லாம் ரிட்டைமெண்ட் கொடுத்துட்டு வருவாங்க பாருங்க ஊழியத்துல அவங்க உழைப்பாங்க பாருங்க செமையா செய்வாங்க ஆண்டவருக்காக அலையலூயா அலையலு சொல்லுங்க இப்ப அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டா ஆர்ஃபனேஜை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது எல்லா வேலையும் அவங்களே தான் என்ன வேணுமோ அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க போவாங்க சமைச்சு போட்டு அங்கே ஸ்பெஷலாக இருக்கும் அங்கேருந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குருவோம் அளவுக்கு என்ன செய்கிறாங்க அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் கேட்குறதே கிடையாது திடீர்னு கறி வரும் அங்கே நான் நான் பசங்களோட அன்னை கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையே எங்கள் அம்மா ஒழுங்காக பார்த்துக்குங்கடா அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷலாக என்னதாவது என்ன செஞ்சிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறோம் அவங்க செய்யலை ஜோழி முடிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு அல்லையா லூயா அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார் நம்ம பயன்பாடு உள்ள நபராக வைக்க விரும்புகிறார் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆமேன் நான் பயன்பாடு இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிற நாளே வரக்கூடாது ஆண்டவரே ஆமேன் அலை லூயா காட் இஸ் கோயிங் டு மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் ஆமேன் எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல் சரி அடுத்ததாக ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வேகமாய் வாசியுங்கள் ரெண்டு குருந்தியர் நான்கு பதினேழு மேலும் மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் அந்த அண்டர்லைன் பண்ணிங்க அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கணம்லைன் பண்ணுங்க என்ன செய்வாரா மிகவும் அதிகமான என்ன வரும் சொல்லுங்க நித்திய கனம் அமேன் விசுவாசிக்கிறீங்களா கத்துரம்ப கனப்படுத்துவாரா சொல்லுங்க எக்ஸீடிங்லி அபண்டன்ட் ஹானர் அண்ட் க்ளோரி அமேன் மிகவும் அதிகமான அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க மிகவும் அப்படின்னாலே என்னது அது என்ன மிகவும் அதிகமான அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா ரெண்டு முறை ஒரு வார்த்தையை அழுத்தி சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்னு அர்த்தம் ஆமேன் பைபிளில் பாத்தீங்கன்னா மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இருக்கும் சில இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த வசனத்துக்கு அந்த மெய்யாகவே நான் விட அதிகம் அம்மேன் அழுத்தம் அதிகம் அம்மேன் சொல்லுங்க பார்ப்போம் கத்தர் என்னை மிகவும் அதிகமாய் கனமகிமை நாள் நிரப்பு போகிறார் அம்மேன் அலை லூயா மூன்றாவதாக ஆண்டவர் எதில் இன்னும் அதிகமாக ரொம்ப ஆசீர்வதிக்க போறா தெரியுமா ஒன்று தீமதி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்க பாபோம் ஒன்று தீமதி ஒன்னு பதினாலு வேகமாய் மூன்றாவதாக நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட அன்போடும் கூட இடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று நல்லா கவனிங்க தமிழ் பைபிள்ல பரிபூரணமாய் பெருகிற்று அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல எக்ஸீடிங் அபண்ட் அப்படின்னு இருக்கு அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மிகவும் அதிகமாய் பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தைக்கு மிகவும் அதிகமாயின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அலையிலூயா எது பெருகி இருக்குதான் விசுவாசம் அதை அண்டர்லைன் பண்ணுங்க அதை வேர்டை சொல்லுங்க பாப்போம் திரும்ப விசுவாசத்தோடு அன்போடு அன்போடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகி அலையிலூயா சொல்லுங்க இந்த மாதம் எனக்குள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் அதிகமாக நான் பெருக போகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம் அன்பு நம்பிக்கை இதை மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அல்ல இழுவியா இப்போ நான் எப்படி சொல்றேன்னு அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம் எதுனால கிரியை செய்யும் விசுவாசம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை எனக்கு ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னா யுவர் பி ஆக்டிவேட்டட் த்ரூ த லவ் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக அந்த விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும் ஆக்டிவேட் ஆகணும் கிறிஸ்துவின் அன்புனா நான் இயேசுவை நேசிக்கிறேன் நம்ம எல்லாருமே நேசிச்சிருவோம் ஆனால் சொல்றாரு என்னெல்லாம் நேசிச்சா போதாது உன்னை போல நீ முதல்ல என்ன செய்ய நேசி லவ்யா பிரதர் உன்னுடைய சகோதர நேசி கண்ட சகோதரர் என்ன மற்றவர்களை நேசிக்கும் போது சகோதரர்களை நேசிக்கும் போது இன்னும் சொல்றாரு உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள் அப்போ சத்துருக்களையும் போது இவ்வளோ நேரம் நல்லா தானே மெசேஜ் பேசிட்டு இருந்தீங்க ஏங்க திரும்ப திரும்ப எங்களையே வந்து சீன்றீங்கன்னு என்ன செய்யப்படாது சொல்லப்படாது அல்ல இலையா நம்ம எல்லாருக்கும் எங்கதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா சத்திருக்களை சிநேகிக்கும் அந்த ஒரு வார்த்தை அது மட்டும் என் மனசுல இருந்து அழியாவே அழியாது பதினஞ்சு வருஷமா உள்ள அடக்கிக்கிட்டு இருக்கேன் சில நேரம் ஜபத்துல வந்து இதை சொல்லுவாங்க அம்மடி பதினஞ்சு வருஷமா டைம் ஆமா எங்க வச்சிருந்துக்கிறீங்க அத்தனை ஆசிர்வாதத்தையும் டுமில் டுமினு வெடிக்க வச்சதே எதுதான் அந்த ஒரு கசப்பு தான் அலை லூயா சொல்லுங்க கசப்பு வேறு ஒன்றி மரமாக ஆழ மரமா வெளியே வந்து வியாதியா தொங்கிக்கிட்டு இருக்கும் அலை லூயா செய்து எடுத்து போட்டிருங்க ஆமேன் சின்ன பிள்ளைங்க எப்பயே சின்ன வயசுலன்னு சொல்லி தரேன் எனக்கு அவனை மட்டும் பிடிக்காதுன்னு ஸ்கூல்ல யாரையுமே சொல்லப்படாது அலை லூயா சின்னதுலேயே வந்து சொல்லலாம் அவன் மட்டும் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது எல்லாரும் மேலேயும் எப்படி இருக்கணும் அன்பா இருக்க கற்றுக்கொள்ளணும் அலையலூயா அலை லூய்யா அவன் நான் அரைஞ்சிட்டான் என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்குவேன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது ஸ்கூலில் கங்கணம் கட்டு தெரியக்கூடாது லூயா சின்னதுலேயே தெரிஞ்சு திரிஞ்சி பெரிய ஆள் வரைக்கும் நமக்கு அந்த பழக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது போகவே மாட்டேங்குது வீட்டில் பிள்ளைங்க ஒருத்தர் லைட்டாக தள்ளி விட்டுட்டா இவன் பிளான் பண்ணிகிட்டே இருப்பான் திரும்பதான் என்ன செய்யணும் எப்படி தள்ளி விட்றா அதையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவான் அப்படின்னா ஆக்சிடென்ட் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவான் கொலகாரங்க எங்கேயே ஃபார்ம் ஆகுறாங்க குடும்பத்தில் வீட்டிலேயே பாம்பாகிறான் அவன் ரெடி பண்ணும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் தத்ரூவம் சொல்லுவான் டாடி எதார்த்தமாக கால் பட்டிருச்சி டாடி அப்படின்னுவான் ஆனால் நமக்கு தான் தெரியும் மனசுக்குள்ளார பாம்பின் கால் யார் அறியும் ஆமா நம்ம ஏற்கனவே பண்ணது பண்ணதுதானே இப்ப பண்றாக்கே ஆனா என்ன மாதிரி அழகா சொல்லுவான் தெரியுமா என் பையன் இல்லவே இல்லடி சத்தியமா இல்லடி தெரியாமல் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு அழுகை வேற வரும் எங்க மாட்டிக்கிற போகிறோமே அப்படின்னு நான் என்ன பண்ணாலும் நம்ம மாட்டேன் அவளை சிக்கறதில்ல தலை லூயா சொல்லுங்கள் தயவு செய்து இப்படி இருக்காதிங்க சின்னதுலேருந்தே உங்கள் கசப்புகளை தூக்கி போடுங்க ஆமேன் அலை லூயா உங்கள் பிள்ளைகள் அதுக்காக தான் கத்துடைய வார்த்தையை கேட்க வைங்க நீங்கள் இப்போ பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப அட்டன்டிவாக இருக்கிறாங்க நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்க இப்போ எல்லா பிள்ளைங்க என்னதான் கவனிக்குது மத்தவங்க மற்றவங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ அலை லூயா ஏன்னா பிள்ளைகளுக்கு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்மளை பற்றி ஏதோ என்ன செய்கிறாங்க சதி திட்டம் போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் சதி திட்டம் அல்லாது உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குற திட்டம் அலை லூயா அதனால் பிள்ளைகள் சிறு வயதுல இருந்தே கசப்ப தூக்கி போடுங்க ஆண்டவர் உங்களுக்கு அப்பதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது மலையையும் பெயர்க்கும் ஆமே சொல்லுங்க பார்ப்போம் அந்த விசுவாசம் தான் மிகவும் அதிகமாக கிரியை செய்யும் ஆமேன் லூயா அதனால என் விசுவாசம் கிரியை செய்யணும்னா கசப்ப முதல்ல அன்பா என்ன செய்யணும் மாற்றணும் அப்படின்னு என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க நாலாவது ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஆண்டவர் சாலமோன் கிட்ட வந்து சொல்றாரு நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தருவேன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தே உனக்கு தந்தே உன் நாட்களில் இருக்கிற உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை ஆண்டவர் சொல்றாரு அதுதான் உனக்கு சரியானவன் இருக்குது பாத்தீங்களா அந்த வேர்டு கர்த்தர் என்ன தெரியுமா உன்னை போல ஒருத்தனை என்ன செய்ய போறது இல்லை அப்ப உனக்கு தான் அது மிகவும் அதிகம் ஆமா சொல்லுங்க ஆண்டவரால மிகவும் அதிகமான ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொடுக்க முடியும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆண்டு சொல்கிற ஐஸ்வர்யமும் கனமும் என்னுடைய கையில் இருக்கிற என்னிடத்தில் இருக்கிறது நிலையான பொருளும் என்னிடத்தில் இருக்கிறது எத்தனை பேருக்கு அது வேணும்னு நினைக்கிறீங்க அவருடைய வலது கையில் தீர்க்காய்சும் செல்வமும் கனமும் இருக்குது ஆமேன் ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரு இப்போ ரெண்டு கையும் சேர்த்து பிடிக்கணும் ஒரு கை எனக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது நம்ம பல நேரம் ரெண்டு கையும் ஆண்டவுட்டை கொடுக்க மாட்டோம் ரெண்டு கையும் ஆண்டவுட்டு கொடுத்தா ரெண்டு கையும் சேர்த்து பிடிக்கலாம் ஆமேன் ஆண்டோடைய வலது கையில் தீர்க்க ஆயிசு ஒரு இடத்துல என்ன வச்சுருக்கிறாரு செல்வம் நான் ஆண்டவர் எனக்கு தீர்க்க ஆயுசு போதும் அப்படின்ட்டு செல்வங்கணம் என்ன செய்யாது கிடைக்காது சில பேருக்கு செல்வம் கிடைக்கும் என்ன கிடைக்காது தீர்க்காயிசு கிடைக்காது ரெண்டும் வேணும் நமக்கு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் பேசாமல் ஆண் நான் என்ன சொல்கிறேன் கையிலேயே இவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக எவ்வளோ வச்சிருப்பார் ஆண்டவர் ஆமேன் ஆண்டு அவர் அவர்கிட்ட அவர் நான் நினைக்கிறேன் அப்படியே கட்டி பிடிச்சி என்ன செய்யலாம் தூக்கிட்டு போயிடலாம் நம்ம ஆண்டவரை அலைலூயா அவர் உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ தெரியாது ஆமேன் அதனால தான் ஆண்டு சிலர் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆமேன் சொல்லுங்க பாபா அலைலூயா சரி ஐந்தாவதாக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு எடுத்து வாசிச்சு பாருங்க மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குதுன்றத உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எதுன்னு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஆறு எட்டு வாசுங்க

சொல்லுங்க எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்ததுனால ஒரு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேணா உங்க ஹார்ட்டை செக் பண்ணி பாருங்க சர்ச்சைக்கு வரலன்னா உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட நேத்து ஒரு அக்கா சொன்னாங்க வரலன்னா அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த வாரம் ஃபுல்லா எப்படியோ இருக்கு அப்படின்னாங்க அது உண்மை என்ன அப்படின்னு கேட்டா இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆண்டு வச்சிருக்காரு அமேன் இப்போ இந்த சம்பூரணம் என்ன செய்யும்னா உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும் ஆமேன் உங்களை திருப்தியாக்கும் முதல்ல என்ன கிடைக்குதோ இல்லையோ உனக்கு மனசுக்குள்ளே திருப்தி கிடைக்கும் ஆமேன் உனக்குள்ள சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் பழக 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 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சர்ப்ளஸான அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க ஆமேன் அலையலூயா அலையலூயா கர்த்தன் நம்மை அதனால் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏசைய முப்பத்தஞ்சு ரெண்டு வாசிங்க ஏசையா முப்பத்தி அஞ்சு ரெண்டு வேகமாய் ஆறாவது செழித்து மிகுதியாய் செழித்து குறித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் நல்ல கவனிங்க ஆண்டு சொல்றாரு உன்னுடைய வனாந்திரம் செழிக்கும் ஆமேன் உன் வாழ்க்கையில எதெல்லாம் வனாந்திரமா ஒன்றுமில்லாதது இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் செழிக்க வைக்கிற தேவன் அதையும் எப்படி செகிரிக்க வைக்கிறாரா மிகுதியாய் செழித்து ஆமேன் சொல்லுங்க எல்லாரும் விதை விதைக்கிறாங்க நாற்பது மூட்டை அறுக்கிறாங்க ஆனா மிகுதியாய் செழிப்பது என்பது என்னன்னா அதே நிலம் நூறு மூட்டை விளைஞ்சா அது மிகுதியாய் செழிப்பு ஆமேன் சொல்லுங்க பாப்பா எல்லாரும் தொழில் செய்றாங்க உங்களுக்கும் நீங்களும் தொழில் செய்கிறீங்க எல்லாரும் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நீங்க முப்பதாயிரம் சம்பாதிச்சா அது என்னது மிகுதியான செழிப்பு ஆமேன் எந்த இருந்தாலும் சரி அது எதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கையில இந்த இடத்துல செழிப்பு இல்லைன்னு நினைக்கிறியா அந்த இடத்துல மிகுதியான செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட போகிறார் அமேன் அலை கடைசியாக ரெண்டு பேதிர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நாம் ஜெபிக்க போகிறோம் வேகமாய் வாசியங்கள் ரெண்டு பேரு ஒன்று பதினொன்று இவ்விதமாய் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேஷ் நித்திய ராஜ்ஜியத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் அண்டர்லைன் மனிங்க உங்களுக்கு என்ன செய்யப்படுமா பரிபூரணமாய் அளிக்கப்படும் மிகுதியாய் மிகவும் அதிகமாய் எது பரலோக உங்களுக்கு பரலோகராஜ்யம் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மிகுதியாய் அழிக்கிற இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போயிருவேற நம்பிக்கையோட வாழ விரும்புகிறீங்க ஆமேன் ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு செய்கையில் நான் வாழணும் அப்படி ஒரு ஃபெய்த் எனக்குள்ள வரணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக தேவனோடு நெருங்கி வாழ பழகுங்கள் அலையலு ஆண்டு சிலர் என் சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு ஆமேன் நான் நிறைய வசனங்கள் உண்டு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை ஆனா ஒன்று மட்டும் உறுதியாக சொல்றேன் மிகுதியான ஆசீர்வாதங்களை கத்தூர்களுக்கு என்று வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள போறீங்க நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா முழங்கால் படிக்க ஆண்டு சமூகத்தில் கேட்க போறோம் ஆ எங்களை மிகவும் திரளாய் மிகவும் அதிகமாய் எக்ஸீடிங் அப்டன்ட்லி எல்லையை தாண்டி உன்னை ஆசிர்வதிக்கிற தேவன் எக்ஸீட் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தமே ஒரு எல்லை இருக்கிறது ஒரு வரையறை இருக்கிறது என்றால் அந்த அதிகமாய் போனாதான் எக்ஸீடிங் எக்ஸீடிங் ஆங்கர் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத கோபம் உனக்கு எக்ஸீடிங் எக்ஸீடிங்ஸ் அப்படின்னா உன்னால கட்டுப்படுத்த முடியாத ஆசிர்வாதங்களை ஆமேன் எத்தனை ீங்க ஆண்டவர் நினைச்சா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா மிகவும் அதிகமா மிகவும் அதிகமா மிகவும் அதிகமா വറേ ഓഹോ മികവും അധികമാകും അധികമാകും അധികമായി എന്നെ ആശീർവദിപ്പവറേ എനുകയർത്തി ഉയർത്തി ഉയർത്തി എന്നെ ഉയർത്തി ഉയർത്തി മകിവി േ കൈകൂടി വര പണുവി നാ നംേ കൈകൂടി വര പണുവി മികവും അധികമാകവും അധികമാകവും അധികമായി എന്നെയാശീർവദിപ്പവരേ ഓഹോ മികവും അധികമാ மிகவும் மிகவும் அதிகமாக என்னை ஆபிரகாமை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்து அவனை பழகவும் பிறகவும் எங்கள் தெய்வமே இந்த மதிய வேளையில உம்முடைய பிள்ளைகளை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியே நான் செபிக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் என்று அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய உம்மால முடியும் ஆண்டுகிறேன் நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும் ஆண்டுறேன் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்ளாயிடும் வீராக ஒரு குறையனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கத்தர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியே நான் ஜபிக்கிறேன் ஆசீர்வாத நதி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புரண்டு ஓடட்டும் எங்கெல்லாம் இருக்கிறதோ எங்கெல்லாம் கடுவழி இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியே நான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை அண்டவரே ஒரு எல்லைக்குள்ளே அல்ல அண்டவரே எல்லைகளை தாண்டி ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியை நான் செபிக்கிறேன் என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே